உங்க லவ்வ வச்சு ஒரு அரை கிலோ தங்கம் வாங்க முடியுமா? எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். இருங்க ஒரு நிமிஷம். நான் வாங்குறேன்டா உனக்கு என்ன தெரியும் பாருங்க, நல்லா வேற்றுக்கத்துல வந்த ஜாமிக்கு மாதிரி இருக்காம இவனை போயிட்டு தெரியாதுங்க நடுவுல வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். லவர்ஸ் கூட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். நீ என்ன பண்றீங்க? யார் நீங்க? நீங்க யாரு? ஆமா, இவர் பேரு ராகுல் டிராவிட். இவர் ராகுலா. என்னடா பாட்டு பாடுவேன் தெரியல. நீ பாட்டு போடுவ, நான் யார் கேக்குறது? பாட்டு போடுவேன்னா நான் பாட்டு பண்ணி தாங்குவேன். நான் பாடுவேன், நானும் பாடுறேன். பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணா ஓவியம். என்ன சிரிக்கிற? இப்படிலாம் பாடி தான் இம்ப்ரெஸ் பண்ணேன். அவன் பாட்டு நான் பாடுறேன். ரெண்டு பேரும் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கேன். ஏய், நான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தான் இடத்துக்கு வந்த மாதிரி தோணுது. இல்ல, நான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தா ஆக்சுவலி அது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு திவ்யா திவ்யான்னு சொல்லி ஒரு பொண்ணு உயிர் உயிரா லவ் பண்ணேன். பாத்தியா? அவன் காதல் கொண்டு நான் ஏமாத்திச்சு. அதனால தான் மனசுல சரி நான் கீழ் பக்கம் போனே குடுப்பேன். அவங்க கேளு, முதல்ல ரெண்டு பேருமே போறீங்களா? எங்க போ சொல்ற? எங்கயாச்சும் போங்க. எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போங்க. எங்க வேணா போலாம். என் இதயத்துல இருக்கு, நீ எப்படி போவ? போக்கன் வாழ்விலே நிழலாக வருகிறாய். பத்தல ஐகாண்ட் கண்ணும் கண்ணும் பேசுது. கண்ணும் கண்ணும் பேசுதா? அசிங்கசிமா பேசும். அப்புறம் என் வாய் கண்ணு கண்ணு எப்படா பேசும்? ஏ பேசணும்னு பேசுது. நான் இவங்க கூட எவ்வளவு சேர்றீங்க? கண்ணு கண்ணும் பேசுதுன்னா மூக்கு மூக்கம் பேசுதுன்னா? என்ன பாத்தீங்களா ஒரு ரோஸ் வாங்க கூட காசு இல்லாத இவங்களை லவ் பண்ணா எப்படிங்க சொல்லுங்க. காதலுக்கு முக்கிய பணம் இல்லை, செருப்பால் அடிப்பவங்க. இந்த மாதிரி பேசி பேசி பேசுவாங்க நம்பாதீங்க. முக்காசு ப்ளே பாயா தான் இருப்பாங்க. என்ன மாதிரி டீசெண்டாக உங்ககிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ண அவனும் தான் நல்ல பசங்க. உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு பாட்டு பாட தெரியுமா? சரி, டான்ஸ் ஆட தெரியுமாடா? உனக்கு டான்ஸ் ஆடு. இங்க பாத்தீங்களா, இங்க இந்த சாணி சாணி மிஸ்டர். டேய், இது ஸ்டெப். பாய், 1 2 3. நீ நீ காலால போடு, நான் கையால போடு. பாக்குறியா? போடு. டுங் 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 டுங். அவன் போடுற நான் போடுறேன். எப்படி? இதுல இவன் போற ஸ்டெப்லயே தெரியலங்க.
ரோல டான்ஸ் ஆடி வந்து காசு கலெக்ஷன் பண்றவன். இவன் நம்பி போனீங்கன்னா அப்புறம் உங்களே உட்கார வச்சிருவான். தெரியுது தெரியுதா ஒரே குடும்பமா ஆயிட்டோம், பல்கலைக்கழகமா ஆயிட்டோம். ஓகேவா? அதனால நானும் ஃப்ரெண்டு அவங்களும் ஃப்ரெண்டு. சரி, அழக சும்மா வந்து பேசலான்னு வந்தேன், அவ்வளோதான். ஆனால் இவன் கொஞ்சம் லூஸு தான். சொல்லுங்க. என்னடா பேசுற நீ? ஆள் பாருங்க, நல்லா லவ் பண்ற நாகேஷ் மேரி. இவன் கிட்ட பேசாதீங்க ஓகேவா? நம்ம ரெண்டு பேரும் மேட் பாஸ் ஈச்சதுங்க. நாங்க ரெண்டு பேரும் நடந்து போனா லவர்ஸ் னுவாங்க. நடந்து போனா சானியை தடிப்போம் மூஞ்சில. நீங்க யார் ஃபர்ஸ்ட்? நான் ரீதாக்கு ஃபோன் பண்ணவா? ரீதாக்கு ஃபோன் பண்ணா? ரீதாக்கு ஃபோன் பண்ணதால அவங்க ஆத்தாக்கு ஃபோன் பண்ணதால கொஞ்சம் வெயிங்க பாத்துக்கலாம். ஒண்ணு இல்ல, வெயிங்க. ரீதா கிட்ட நான் பேசி இருக்கேன், ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டாங்க. இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணுவானா? ஃபோன் பண்ற அவளுக்கு பண்ணாலே எடுக்க மாட்டாங்க. என்னங்க நீங்க எடுக்க மாட்டாங்க? ரீதா பேர் சொல்லிட்டு வந்து பேசுறீங்களா இல்ல ரீதாவோட உண்மையா ஃப்ரெண்ட் தானா? யாருங்க நீங்க? ரீதா ஃப்ரெண்ட்ன்னு சொல்றீங்க, இப்படி ஒரு வேலைய வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. அவ இந்த மாதிரி எல்லாம் கேடுகட்ட பசங்களோட சேர மாட்டாங்க. கேடுகட்டவங்களா? அவ உங்களை மாதிரி கேடுகட்ட பசங்களோட எல்லாம் சேர மாட்டாங்க. என்னங்க நீங்க? அந்த மானம் கட்ட வாங்கிட்டு சொல்லுங்க. இல்லங்க, அவ கேடுகட்டுங்க, ஆனா நான் உங்களே கட்டறேன். அப்படியே அவன கட்டியானா வைங்க. இந்த மாதிரி தான் லூசு மாதிரி ஆனா பேசினு. ஏய், உன்னை சங்கிலி தான கட்டி வச்சாங்க, எப்படி நீ வந்த? சாவியை பார்த்தீங்களா, தாயத்து மாதிரி போட்டு சுத்திட்டு இருக்கான் கையில. ஸ்டைல் அட் ஸ்டைல். ஒரு ரெண்டு பேர் என்னடா சொல்ல வரீங்க? ஐ லவ் யூ. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டாங்க. 143ங்க. எப்படி அப்ப நான் இப்ப சொல்றேன் பியார். அந்த பியார், இந்த நாய் இந்த ஒரு பியார கத்து வச்சிட்டு தூ போ நாயே. சரி, இது கட்டலல என்ன? இல்ல, சிம்பிள் லவ். பாத்தீங்களா, நம்ம குஷ்டம் அந்த மாதிரி கையை வச்சிருக்கீங்க. நரம் தளைச்சிருக்கு நினைக்கிறேன். பெரிய கோயில உட்கார வச்சிருவான், பெரிய கோயில தட்டுக்குத்து உட்கார வச்சிருவான். அவங்க கூட பேசாதீங்க. திருட்டு பைய, முள்ள மாதிரி பைய, இவன் கூட சேராத. ஏ தம்பி, உன்னைய பார்த்தா 200 வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு தெரியும்டா லவ் இருக்கிறதெல்லாம். நீங்க யாருனே தெரியலங்க. ரீதாவோட பேர் சொல்லி வந்து பேசுறீங்க. அப்பாக்கு தெரிஞ்ச தேவலாம பிரச்சனை வரும். என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ரீதா பேர் சொல்லாம அவங்க ஆத்தா பேரை சொல்ல முடியும்? என்னங்க நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? ஏதோ அவன் ஃப்ரெண்டு நேம் சொன்னா சரியா? அவ சொன்னா அவன் பேர் சொல்றா, நல்லா நல்லா ஜாலியாக தான் பேசுவாவ அப்படின்னா தான் சொன்ன. ஒரு இன்ட்ரோ கொடுத்தா சரி, அதனால வந்து பேசணும். நான் இவன் எப்படி வந்தானே தெரியல. இவன் நடுவில் வந்து சும்மா உயிர் வாங்கி உங்களை என்கிட்ட பேச ரீதா சொன்னாலா? ஆமா. அவளுக்கு மரியாதை கேட்டுரும் அவ சொல்லியிருந்தா. அவளுக்கு என்னைக்கு மரியாதை இருந்திருக்கு? எனக்கு வேலை இருக்குங்க, டைம் ஆகுது, நான் போகணும். ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான், சீரியஸா லவ் பண்றேங்க, அழுதுருவாங்க. இல்லைனா தெரியுமா நான் எவ்வளவு தூரம் தெரியுமா உங்களை நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா உன் பேர் என்ன பாத்தீங்கன்னா? பேரே தெரியல. இவ்வளவு நினைச்சிட்டு இருக்கேன், காய போட்டுட்டு இருக்கேன்னு சொல்றான். நான் நம்பி என்னத்த நீங்க பண்ண போறீங்க? போங்க. பேர் மட்டும் தான் தெரியும். யார் பத்தட்ட? ஏய் நாயே, குஷ்டம் அந்த மாதிரி கை வைக்காத. குடிச்சுட்டு வந்தா இப்படி? ஓகே, அது வேற மாதிரி. நான் சிம்பிள். சரி ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. சரி ஓகே, ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா சொல்லிடலாமா? பட் நான் லவ் பண்ணுறேன்.
சும்மா தான் இது, இது வந்து பிராங்க் தான், இது சும்மா இது பிராங்க் தான் பண்ணோம், பிராங்க் தான் பண்ணோம். ஆக்சுவலாக ரீதா இல்லை இல்லை ரீதா அவங்க தான் உங்களை பிராங்க் பண்ண சொன்னாங்க. ஓகேவா, ஏன்னா பேசுகிறேன்னா அவங்க எதனா திட்டிக்கோங்க. ஆக்சுவலாக கேமரா வச்சு தான் பண்ணியிருக்கோம். கேமரா வந்து அது உள்ளே இருக்கு பாருங்கள், அந்த ஸ்டெடியில் உள்ளே ஒருத்தர் இருக்காரா பாருங்கள், நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா, சரி டென்ஷனாக வரீங்க. நம்ம சேனல் சும்மா சும்மா தான் உங்களை வந்து சும்மா உங்களை ஃபன் பண்ண சொன்னாங்க. ஆச்சு அவ்வளோதான், ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் இது. ஓகேவா, யார் மனதையும் புண்படுத்தல. சரி ஓகே, நம்ம சேனல் வந்து வாய மூட்ரா சேனல் பேர், அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கலாமா? வாய மூட்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.